அந்த அடிப்படையில் ஒரு தெளிவான முடிவு வந்து பொது சேனலில் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. அதானே இன்னைக்கு தெளிவுபடுத்திருக்காரு. அதுக்கு மேலே என்ன, கூட்டணி இப்போவும் இல்லை எப்பவும் இல்லை என்றைக்குமே இல்லை. இந்த பாதுகாப்பு குறித்து தான் நாங்கள் வந்து அந்த தீர்மானம் கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் படிங்க, நீங்கள் அதை கழக தோழருடைய உணர்வு நீங்கள் பாருங்கள். இப்போ பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு எவ்வளோ உள்ளே வந்து தொண்டர்கள் எழுந்து ஆரவாரம் செஞ்சாங்க. அவர் இப்போ வேஸ்ட்டியை கட்சி வேஸ்ட்டியை எழுந்துட்டார். இன்னும் இருக்கிற மான மரியாதை அவருக்கு போயிடும். ஓகே. ஏனென்று சொன்னால், எத்தர்கள், சகுனிகள், சூழ்ச்சிக்காரர்கள், வஞ்சகக்காரர்கள், கழகத்தை கபலீகரம் செய்ய நினைத்தவர்கள், அப்படிப்பட்டவர்களிலிருந்து கழகத்தை மீட்டெடுத்து இன்றைக்கு கழகம் ஒரு எழுச்சியோடு 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்களோடு வழி நடத்துகின்ற நம்முடைய மாண்புமிகு கழக பொதுச்சாளருடைய தலைமையிலே பொதுச்சாளருடைய அவருடைய வழிகாட்டுதலே நடைபெறுகின்ற இந்த பொதுக்குழு என்பது ஒரு சிறப்பான பொதுக்குழு. 23 தீர்மானங்களும் அதே போன்று ஒரு சிறப்பு தீர்மானமாக மறைந்த நம்முடைய இதயம் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய அன்பு துணைவியார் திருமதி ஜானகம்மா அவருடைய 100வது விழாவை சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டும் என்ற அந்த தீர்மானமும் கழக பொதுச்சாளர் முன்மொழியப்பட்டு அந்த வகையில் வந்து அந்த தீர்மானம் கூட, அதாவது ஆண்டுதோறும் சிறப்பான முறையில் எழுச்சியாக கொண்டாடப்பட வேண்டும் என்ற அந்த தீர்மானம் கழக பொதுச்சாளர் அவரால் முன்மொழியப்பட்டு அதுவும் அதோடு இந்த தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, இப்போ தான் நம்முடைய கழக பொதுச்சாளர் தெளிவுபடுத்தியிருக்கார்ல. ஏற்கனவே வந்து இதய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையிலேயே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த அடிப்படையிலே வந்து அது தீர்மானம் வந்து உங்களுக்கெல்லாம் கூட தெரிவிக்கப்பட்டது. இன்றைக்கும் வந்து கழக பொதுச்சாளர் வந்து அதை வந்து தெளிவுபடுத்தியிருக்காரு. இல்லைங்க, ஒரு 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 அவுட்லைன்ன்றது முக்கியம். வாட் இஸ் தி பாலிசி ஆஃப் த பார்ட்டி? வாட் இஸ் தி பாலிசி ஆஃப் த பார்ட்டி? தி பாலிசி ஆஃப் த பார்ட்டி ஆல்ரெடி டிசைடட், அதாவது பொதுமக்களுடைய உணர்வு, அதே போன்று அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டருடைய உணர்வு, அந்த உணர்வை வந்து பிரதிபலிக்கின்ற வகையில் நம்முடைய கழக பொதுச்சாளர் கட்சி எடுத்த முடிவின்படி அன்றைக்கு வந்து தலைமை கழகத்தை இதய மாளிகையிலே எடுக்கப்பட்ட முடிவு வந்து அறிவிக்கப்பட்டது. தட் இஸ் த பாலிசி. அதானே பிரிவிலாவது, அதானே இன்றைக்கி தெளிவுபடுத்திருக்காரு. அதுக்கு மேலே என்ன, கூட்டணி இப்போவும் இல்லை எப்பவும் இல்லை என்றைக்குமே இல்லை. ஏன்னா அந்த அடிப்படையில் ஒரு தெளிவான முடிவு வந்து பொதுச்சாளர் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. இல்லை, அது வந்து தேர்தல் வந்து இன்னும் கிட்டத்தட்ட 4 மாதங்கள் இருக்குது. இந்த 4 மாதங்கள் இருக்கின்ற சூழ்நிலை அரசியலில் வந்து அதெல்லாம் வந்து எல்லாமே வந்து எல்லா வகையிலையும் வந்து அந்த தேர்தல் தேர்தல் காலம் என்பதால் வந்து அந்த நிலைப்பாடு பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கும். அதில் தேர்தல் நெருங்கும்போது உங்களுக்கு வந்து எங்களோடு யாரெல்லாம் அந்த கூட்டணி வருவாங்க குறித்து எங்களுடைய கட்சியை பொறுத்தவரை அது தலைமை பொறுத்தவரை அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் தெரிய வராது. இல்லை, அப்படி இல்லை. அதாவது வந்து இப்போ மீனவர் பிரச்சனையில் நாங்கள் சொல்லியிருக்கிறோமே, இப்போ வந்து இலங்கை கடற்படையால் அதே போன்று நம்முடைய மீனவர்கள் வந்து தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாகின்ற ஒரு நிலைமை. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நிலையெல்லாம் வந்து மத்திய அரசு வந்து உதாசீன மீனவர்களை உதாசீனப்படுத்தக்கூடாது. எனவே நம்ம இழந்த ஒரு கச்சத்தை மீட்பதற்கு மத்திய அரசு உறுதுணையாக இருக்கணும், அதே நேரத்தில் மாநில அரசு அதுக்கு வந்து எல்லா வித நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற வகையெல்லாம் நாங்கள் வந்து அந்த தாக்குதலெலாம் வந்து தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு எல்லா விதமான அளவுக்கு மத்திய அரசை வலியுறுத்தி நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம். அதாவது ஒரே நிமிஷம் இல்லை, அதாவதுங்க ஒரு தாக்குதல் வந்து நிறுத்தப்படுனாங்க, நம்ம மீனவர்களுக்கு அமைதி ஏற்படுத்தணும், அதுதானே பாயிண்ட். அது அதுதானே சொல்லியிருக்கோம். அது உங்களுக்கு அது அது சொல்லனா தான் நீங்கள் கேட்கணும். நீங்கள் அடுத்து பாஜக இதுங்க நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்ட 140 பாதுகாப்பு குறித்து எந்த விளக்கமும் இல்லை. பாதுகாப்பு குறித்து தான் நாங்கள் வந்து அந்த தீர்மானம் கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் படிங்க. நீங்கள் அதை ஒரு நாடாளுமன்றது ஒரு ஜனநாயகத்தினுடைய மாண்புகள், அது பாதுகாக்கப்படணும். ஒரு நாடாளுமன்றம் என்பது வந்து ஒரு ஜனநாயகத்துடைய முக்கிய தூணாக இருக்கிறது.
ஒரு நாடாளுமன்றம் என்பது வந்து இந்தியாவுடைய எல்லா பிரச்சனைகளையும் விவாதிக்கக்கூடிய ஒரு சபையாக இருக்குது. ஒரு நாடாளுமன்றம் என்பது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியாவை மேம்படுத்தக்கூடிய அறிவுபூர்வமான கருத்துக்களை எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இடமா இருக்குது. இவ்வளோ சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி இடங்கள், அந்த மாதிரி ஒரு இந்தியாவுடைய முக்கிய ஒரு இடமாக, முக்கிய பகுதியாக கருதப்படுகின்ற, முக்கிய அங்கமாக கருதப்படுகின்ற பார்லிமெண்ட், அது தாக்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியாத செயல். அது ஏற்கனவே பொதுச்சாளர் வந்து அதற்குரிய அந்த கண்டன அறிக்கையும் கொடுத்துருக்காரு, வருத்தம் தெரிவிக்க வேதனை தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா எதிர்வரும் காலங்களில் இது போன்ற ஒரு தாக்குதல்கள் வந்து வரக்கூடாது. ஏன்னா அது நாடாளுமன்றத்தினுடைய அந்த தாக்குதல் என்பது ஜனநாயகத்தின் மீதான தாக்குதலாக நாம் நிச்சயமாக எடுத்துக்கொள்ள முடியும் என்கின்ற அந்த கருத்தை நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம். நாங்கள் நாடாளுமன்ற தாக்குதலில் வந்து நாங்கள் எதிர்க்கட்சியான விளக்கம் கேட்டோம். திமுக கூட்டணி கட்சி எம்பிக்களை வந்து நிறைய பேர் சுற்றிருக்காங்க, 100க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் சுற்றிருக்கிறதுனால அதில் ஒரு அதிமுக எம்பி கூட இல்லை. இதுல இருந்தே அவங்க இன்னும் உறவுல தான் இருக்காங்க அப்படின்னு திமுக கூட்டணி கட்சி எம்பிகளே வைக்கிறாங்க. அந்த பேச்சுக்கே இடமில்லை. அதுதான் இப்போ வந்து இன்றைக்கி வந்து பொதுச்சாளர் தெளிவுபடுத்தியிருக்காரு. இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்ல முடியும்? தீர்மானமும் வந்து கட்சி ஆஃபீஸில் இதே எம்ஜிஆர் மாளிகையில் நிறைவேற்றப்பட்டது. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, எந்த கூட்டணி இல்லைன்னு சொல்லி பகிரங்கமாக அறிவிச்சாச்சு. இதுக்கு மேலே என்ன எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு லீடு வேணும் இல்லையா, தலைப்பு செய்தியாக? அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்றைக்கி பொதுச்சாளர் சொல்லியிருக்காரு, எந்த அதாவது பிஜேபியோட கூட்டணி இல்லைன்றத. அதுதான் நிலை. ஓகே, இன்னைக்கு மக்கள் புரியுது. இப்போ நீங்க ஒன்று புரிஞ்சுங்க, நீங்க மக்களுடைய உணர்வு, கழக தோழருடைய உணர்வு நீங்க பாருங்க. இப்போ பிஜேபியுடைய கூட்டணி இல்லைன்னு எவ்வளோ உள்ள வந்து தொண்டர்கள் எழுந்து ஆரவாரம் செஞ்சாங்க. சரி, கூட்டணிகள் வந்து பொதுவாக வந்து கட்சியில் இருப்பாங்க போவாங்க, அது ஒரு விஷயம். ஆனால் ஒரு கட்சியில் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிஜேபி வந்து அந்த கூட்டணியில் இல்லை, இனி ஒட்டும் உறவு இல்லை, இப்போதும் இல்லை, எப்போதும் இல்லைன்னு சொன்ன உடனே பொதுமக்களும் பட்டாசு வெடிக்கிறான், கட்சிக்காரனும் பட்டாசு வெடிக்கிறான். அப்போ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய அந்த உணர்வு, அந்த தொண்டர்கள் உணர்வு, அதுதான் நாங்கள் பிரதிபலிச்சிருக்கோம். ஓகே, எதுங்க அவர் இப்போ வேஸ்ட்டியை, கட்சி வேஸ்ட்டியை இழந்துட்டாரு, இன்னும் இருக்கிற மான மரியாதை அவருக்கு போயிடும். ஓகே, இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.